இப்ப நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் ஃபைபர் வந்து பண்டில் பண்ணிருவாங்க. எப்படின்னா இப்ப பொள்ளாச்சி பையில 30 கிலோவும் நீங்க தேனி பக்கம்லாம் போனீங்கன்னா 35 கிலோவும் சொல்லி ஒரு பண்டிலா பண்ணிருவாங்க. அந்த பண்டில இருந்து அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போறோங்கிறது இந்த ஸ்பின்னிங். இந்த ஸ்பின்னிங் பொறுத்தவரை நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா நீங்க பாத்துருப்பீங்க மரத்துக்கடியில ஒரு லேடிஸ் நாம இப்ப எல்லாமே இப்ப என்ன இப்ப பழமைக்கு தான் நல்ல ஒரு மதிப்பு. நான் சொல்றதுன்னா இன்னைக்கு வந்து கையில மேன் பவர்ல பண்ணக்கூடிய அந்த காயருக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கயர் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கணும். ஆட்டோமேஷனுக்கு பின்னாடி வருது உங்களுக்கு, பட் இருந்தாலும் காயர் இண்டஸ்ட்ரி ஒரு காலத்துல இப்பயும் இருக்கு. இப்பயும் நீங்க போனீங்க அப்படின்னா நத்தம் சைடு திண்டுக்கல்ல சைடுல போனீங்கன்னா இப்பயும் பெண்கள் வந்து கயிறு பிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சமூகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலா இப்ப மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது. இங்க கரண்ட் தேவைப்படாது, நமக்கு மேன் பவர் இல்லையே, நமக்கு வந்து உடம்புக்கு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு எந்த விதமான ஒரு இது வராது அப்படிங்கிற ஒரு இதனால ட்ரெடிஷனலா பண்ணக்கூடிய இந்த காயர் இண்டஸ்ட்ரியில இந்த காயர் யான் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறத அடுத்த ட்ரைனிங் நம்ம பார்க்க போறோம். நன்றிங்க. அடுத்த இப்போ நம்ம மட்டையில இருந்து நார் பிரிச்சு எடுக்கிறத பார்த்தோம் இல்லையா, நார்ல இருந்து இந்த மாதிரி 35 கிலோ 30 கேஜி அந்த மாதிரி பண்டில் இருந்து நம்ம எப்படி வீல் ஸ்பின்னிங் அதாவது நாட்டில இருந்து கயிறு எப்படி திரிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது மாதிரி கிடைக்கிற பண்டில் இருந்து நம்ம ஃபைபர் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கிளீன் பண்றப்போ அந்த பித்து காய் இதெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து ஃபைபரை வந்து ஸ்லேவர் பண்ணி வச்சுக்கணும். மேடம் வீடியோ ஆன் பண்ணுங்க. மேம் வீடியோ ஆகும். இப்ப நம்ம வந்து வில்லோவிங் மிஷின்ல வந்து ஃபைபரை வந்து கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து பைலிங் பண்ணி வர்றதுல வந்து ஃபைபர்லாம் வந்து கம்ப்ரஸ் ஆகி வந்திருக்கும். அதை வந்து நமக்கு வந்து செப்பரேட்டா பிரிச்சு கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த வந்து வில்லோவிங் பண்றது. இதுல இருந்து நமக்கு என்னன்னா அந்த காயெல்லாம் எடுத்துட்டு பித்தெல்லாம் எடுத்துட்டு ஃபைபரை வந்து கிளீனா பண்றதுக்காக தான் இந்த வந்து வில்லோவிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வீல் ஸ்பின்னிங்கா இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் ஸ்பின்னிங் மிஷினா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபைபரை வந்து நல்லா வில்லோயிங் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி கிடைக்குது. இப்ப ஃபைபரை பாருங்க, நமக்கு வந்து செப்பரேட்டா ஃபைபர் வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுல உள்ள காய் அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்லைவர்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பக்கே மாதிரி சுருள் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அது ஏன் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து நாரை வந்து ஃப்ளூயண்டா பிரிச்சு கொடுக்கணும். நமக்கு நம்ம ஒரு சிங்கிள் பிரிவிடுறப்ப வந்து நாரை வந்து ஒரே லெவல்ல வந்து நமக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்லைவர் வந்து நம்ம ரெடி பண்றோம். இது போல நமக்கு வந்து ஒரு ஸ்லைவர் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுதான் வந்து ராட்டை, அதாவது ஸ்டாண்டர்ட் ராட்டைன்னு சொல்லுவோம், நிலையான ராட்டை ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்கும். இதுக்கு வந்து இன்னொன்னு மூவபிள் ராட்டையும் வேணும், கைடு வேணும் நமக்கு கயிறு திரிக்கிறதுக்கு. இதுக்கு கம்பல்சரி ஒரு 3 நபர் நமக்கு வேணும். நம்ம இப்ப ஃபைபரை கொஞ்சமா எடுத்து ராட்டையில உள்ள ஸ்பிண்டில் வச்சுட்டு நம்மளோட கயரோட வெரைட்டிக்கும் திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபைபரை வந்து ஃபீட் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஸ்டாண்டர்ட் ராட்டையை சுத்துறப்போ நமக்கு அதுல உள்ள ஸ்பிண்டில் சுத்திட்டு நமக்கு வந்து நம்ம கொடுக்குற பாயிண்ட் வந்து நல்லா சுத்தி வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு சிங்கிள் த்ரெட். நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
நமக்கு மூணு பேர் இருந்தப்ப ரெண்டு பேர் வந்து ஸ்பின் பண்ணுவாங்க, ஒரு ஆள் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆட்டையை வந்து சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம சொன்னது வந்து இல்லையா, கைடு சொன்னோம் இல்லையா, அது நமக்கு வந்து நம்ம ரெண்டு பிரியையும் வந்து டபுளிங் பண்றப்போ அந்த பிசர்லாம் இல்லாம ஹேரினஸ் எல்லாம் இல்லாம அமைக்கி பிடிச்சு நமக்கு வந்து ரெண்டு கயிறை ரெண்டு பிரியையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு கயிறா நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு கயிறு விட்ட பிறகு அதை எடுத்து மடிச்சு பாக்குறப்போ ஒரே லெவலா வந்து யூ ஷேப்ல நமக்கு தெரியும். அப்பதான் நம்ம உள்ள பிரி நம்ம கொடுத்த முறுக்கு வந்து ஒரே லெவலா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல சுருட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பேக் சைடு உள்ள மூவபிள் ராட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு அந்த ட்விஸ்ட் வந்து லெவலா கிடைக்கும். இப்போ இது மாதிரி நம்ம வந்து ஹேங்கிங் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு 15 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் நம்ம வந்து இந்த ராட்டையிலேருந்து நம்ம கயிறு பிரிக்கலாம். என்ன வெரைட்டி கயிறு வேணாலும் நம்ம ராட்டையிலேருந்து பிரித்து எடுக்கலாம். லூஸ் பிரி, ஹார்ட் ட்விஸ்ட்டு, மீடியம் ட்விஸ்ட்டு, என்ன ட்விஸ்ட்டு பிரி வேணாலும் நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம். நன்றி மேடம், நன்றி. நம்ம இப்போ பார்க்குறதா வந்து கோரிடார் மிதியடின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து ரெண்டு விதத்துல நம்ம வந்து மிதியடி வந்து ரெடி பண்ணலாம். ஒன்னு வந்து ஃப்ரேம்மேட்ஸ், இன்னொன்னு வந்து லூம்மேட்ஸ். அதாவது ஃப்ரேம்மேட்ஸ்னா சட்டங்கள் மூலம் ரெடி பண்றது, லூம்மேட்ஸ்னா தறி மூலம் நமக்கு வந்து ரெடி பண்றது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து ஃப்ரேம்மேட்ஸ், சட்டங்கள் மூலம் ரெடி பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் மேட் வந்து நமக்கு வந்து கோரிடார் மிதியடி. இது எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கறத வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து இப்ப பாக்கலாம். இது மாதிரி நமக்கு நேச்சுரல் கயிறையும் கலர் கயிறையும் வச்சுட்டு நமக்கு என்ன டிசைன் வேணாலும் நம்ம வந்து வியூ பண்ணி எடுக்கலாம். இப்போ அது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு வீவிங் ஃப்ரேம். நீங்க பார்த்துட்டீங்களா ஸ்க்ரீன்ல, அதான் வீவிங் ஃப்ரேம். நம்ம வந்து கம்பியெல்லாம் வந்து அதுல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். மேட்டுக்கு சைஸுக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து கம்பி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நமக்கு டயர் போர்டு வந்து ஒரு சைஸை வந்து நமக்கு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. இப்ப 0 சைஸ் மட்டும்னா எவ்வளவு இருக்கணும், அதாவது 12 இன்ச்சு 21, 12 இன்ச்சு அகலமும் 24 இன்ச்சு நீளம், 21 இன்ச்சு நீளம் இருக்கணும். அப்போ 1 சைஸ் மேட் அப்படிங்கிறப்போ 14 இன்ச்சு 24, 14 இன்ச்சு அகலமும் 24 இன்ச்சு நீளமும் இருக்கணும். அது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வீவிங் ஃப்ரேம்ல வந்து கம்பி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது வந்து நமக்கு பிரெஸ்ஸிங் டிவைஸ் வேணும், தேவையான டயர் வேணும். இப்போ நம்ம டிசைன் போட போறோம். அதுக்கு வந்து நமக்கு ஒரு அடிக்கு கம்பியோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கம்பியை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு அடிக்குன்னா 14 இருந்து 15 கம்பி வரைக்கும் போடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சிம்பிளா ஒரு டைமண்ட் டிசைன் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போறோம். இப்போ ஒரு கம்பியில கயிறியான எண்டை வச்சுட்டு 1 விட்டு 1, அதாவது அல்டர்னேட்டிவா லாக் பண்ணி எடுத்துட்டு போறோம். அதுவே ரிட்டர்ன் திரும்பிட்டு சேம் ப்ராசஸ்ல 1 விட்டு 1 நம்ம வியூ பண்ணிட்டு வரோம்.
அதுதான் நமக்கு வந்து ஒரு லைன் கம்ப்ளீட். இப்போ நம்ம ஒன் சைஸ் மேட்டர் போகிறோம் அப்படிங்கிறப்ப நாங்கள் இங்கே வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து 35 லைன் போடுவோம். அப்போ இதே சேம் ப்ராசஸ்ல நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு 35 லைன் போட்டு நம்ம வியூ பண்ணணும். இப்போ டைமண்ட் டிசைன்ங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அடுத்து உள்ள கம்பியில ரெண்டு ரெண்டு லைன் போட்டு ஒரு ஒரு ரெண்டு பக்கமுமே ஒரு ஒரு கம்பியா நம்ம வந்து விட்டுட்டு வரணும். இப்போ நம்ம ஒரு டைமண்ட் டிசைன் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலா வந்து நேச்சுரல் கயர் போடுறோம். கலர் யான் போட்ட லைனுக்கு ஈக்குவலா நம்ம வந்து நேச்சுரல் யான் போட்டு ஈவனா வியூ பண்ணிட்டு வரணும். இப்ப நம்ம ஒரு ஆஃப் மேட் வந்து போட்டுட்டோம், ஃப்ரேமை கம்பி திரிச்சு வச்சுட்டு இப்போ சேம் ப்ராசஸ், அதாவது அந்த ஆப்போசிட் சைடு என்ன போட்டோமோ அதே சேம் ப்ராசஸ்ல நம்ம இங்கே வியூ பண்ணணும். இப்போ நம்ம டபுள் சைடும் மேட்டு வந்து நம்ம ரெக்கோட வித்துக்கு தகுந்தால் போல நம்ம வியூ பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃப்ரேம்லேருந்து மேட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஃப்ரேம்லேருந்து எடுத்த மேட்டை வந்து நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் டிவைஸுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து ப்ரெஸ்ஸிங் டிவைஸ். நமக்கு ரெக்கோர்டு சைஸுக்கு தகுந்தாற் போல் நமக்கு அது வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். இது மேனுவலும் இருக்குது, மோட்டர் செட் பண்ண ப்ரெஸ்ஸிங் டிவைஸும் இருக்குது. நமக்கு மேட்டிங்கோட ரெக்கோட வித்துக்கு தகுந்தாற் போல நம்ம ப்ரெஸ்ஸிங் டிவைஸ்ல வந்து மேட்டை வந்து டைட் பண்றோம். இப்போ நம்ம மேட்டை டைட் பண்ணிட்டு இந்த கம்பி கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து அதை வந்து டெம்பரவரி வார்ப்புன்னு சொல்லுவோம். அதை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டு அந்த கம்பிக்கு பதிலாக நம்ம அதாவது பர்மனெண்ட் வார்ப்புன்னு சொல்லுவோம் அந்த கயிறை, அதை கொடுத்து நம்ம ஒரு ஒரு கம்பியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மேட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஒன் சைஸ் மேட்டை அப்படிங்கிறப்போ ஒரு 12 மீட்டர் கயிறு வந்து நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு அதை சமமாக பிரிச்சுக்கணும், அதாவது 6 மீட்டர் 6 மீட்டர் சமமாக பிரிச்சுக்கிட்டு சென்ட்ரா ஒரு கெஸ்ட் ஒரு மார்க் பண்ணிட்டு ஏன் அப்படி பண்றோம்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ஆஃபா தான் தைக்க போறோம். மேட்டை வந்து ரெண்டு பாதியா பிரிச்சுட்டு ஒரு ஒரு ஆஃபா தான் தைக்க போறோம். இப்ப சென்ட்ரு கம்பியை உருவிட்டு அந்த ஒரு நீடில் வழியா நம்ம வந்து கயரை கம்பியோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி கயரை வந்து செலுத்திட்டு ஒரு ஒரு கம்பியா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து மேட்டை வந்து ஸ்டிச் பண்றோம். இப்ப
ஒரு ஆஃப் தச்சுட்டு நம்ம லாஸ்ட் கம்பி ஒரு ஒரு மட்டும் ஒரு நம்ம எட்ஜில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் ஒரு பீஸ் கயிறு கொடுக்கணும். அது பேர் வந்து நம்ம இன்டாக்ட்னு சொல்லணும். ஏன்னா அந்த வந்து எட்ஜ் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த கயிறு கொடுக்குறோம். நம்ம கார்னர்ல என்ன கலர் போட்டிருக்கோமோ அதே கலர் யானை எடுத்து நம்ம அந்த இன்டாக் கயிறு நம்ம கொடுக்கணும். திரும்ப நீடியில வந்து பக்கத்துள்ள ஆன்ல வந்து லாக் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ற கயிறை வந்து கட் பண்ண வேண்டியதுதான். இதுபோல ஃபுல்லா மேட்டு கம்பி கலந்து ஃப்ரேம்ல இருந்து எடுத்துட்டு நாலு ஓரமா அந்த இன்டா கயிறு கொடுத்தோம் இல்லையா, அதை இது மாதிரி ஊசி வச்சுட்டு அந்த எட்ஜை வந்து உள்ள இழுத்து விடணும் மேட்டுக்குள்ள கார்னர்ல. இது போல மேட்டை வந்து நம்ம நீஸ்டிங்கா ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு நாளைக்குன்னு பார்த்தா ஒரு லேடிஸ் வந்து குறைஞ்சது 10 ஒரு 12-15 மேட்டை கூட நம்மளால ட்ரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா போட முடியும். ஒரு 3 பேரா சேர்ந்து போட்டோம்னா 45-50 மேட்டு வரைக்கும் நம்மளால போட முடியும். ஒரு நாளைக்கு வருமானம் வந்து இதுல இருந்து 200-300 வரைக்கும் கூட நம்மளால இதுல வருமானம் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி என்ன டிசைன் வேணாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுக்க முடியும். Thank you, ma'am. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, guys.